Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா, நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோல ஒரு பர்டிகுலர் பிராண்ட்ல இருந்து என்னுடைய ஃபேவரட்டான ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் எசென்ஷியல்ஸ் இல்லா ஃபேவரட்ஸ் அதெல்லாம் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி அஃபோர்டபுளா வாங்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு மேஜர் கைட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆல்ரெடி இதை நான் உங்ககிட்ட பேசினதுதான் கோபைசா. கோபைசான்றது வந்துட்டு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்காது என்ன அப்படின்றது. கோபைசா உங்களுக்கு தெரியலன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க, நான் சொல்றதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன், அந்த லிங்கை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இந்த கோபைசா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கூப்பான் அண்ட் கேஷ்பேக் ஆப். இப்போ நீங்க ஆன்லைன்லாம் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வைங்களேன், கோபைசா மூலமா போயிட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு செலவு மட்டும் இல்லாம தனியா எக்ஸ்ட்ராவா கேஷ்பேக் அமௌண்ட்டும் கிடைக்க போகுது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு இதை அடுத்த பர்ச்சேஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த கோபைசா அப்படின்ற ஆப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 மேலான பிராண்ட்ஸ் இருக்கு, லைக் அமேசான், பிளிப்கார்ட், மிந்த்ரா, ஆஜியோ, இந்த மாதிரியான நம்ம ரெகுலரா பர்ச்சேஸ் பண்றதுக்கு அடிக்கடி யூஸ் பண்ற வெப்சைட்ஸ் எல்லாம் நிறையவே வந்துட்டு உங்களுக்கு இந்த கோபைசா என்ன வெப்சைட்ல இருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ண போறீங்களோ அதை போய் நீங்க சர்ச் பண்ணி உள்ள வைக்க போறீங்க. இப்போ நான் வந்துட்டு இன்னைக்கு மாமாஆர்த்ல இருந்து எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன என்னுடைய ஃபேவரட்ஸ் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ மாமாஆர்த் நீங்க சர்ச் பண்றீங்கன்னா பக்கத்திலே வந்துட்டு கெட் கேஷ் பேக் இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா நேரம் உங்களுக்கு மாமாஆர்த்தோட அபிஷியல் வெப்சைட் குள்ள வந்து போயிட போகுது. சோ நீங்க வந்து வேற எதுவும் கார்ட்ல இல்லாத மாதிரி மட்டும் பாத்துக்கோங்க ஆல்ரெடி. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நார்மலா நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி பண்ணிக்க போறீங்க. பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து கேஷ் பேக் உங்களுடைய கோபைசா அக்கௌண்ட் குள்ள விழ போகுது. நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க பாத்தீங்களா, இந்த ஆர்டர் வந்து நீங்க கேன்சல், ரீஃபண்ட், ரிட்டர்ன் இதெல்லாம் எதுவும் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இந்த கேஷ் பேக் அமௌண்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக போகுது. அது கன்ஃபார்ம் ஆனதும் உங்களுக்கு 24 to 48 hours குள்ள உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் குள்ள வந்து விழ போகுது. நீங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸும் இதுல கொடுத்துட போறீங்க. அப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஈஸியா வந்து விழுந்துற போகுது. ஆல்சோ கைஸ், கோபைசால நீங்க மாமாஆர்த் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் 20% ஆஃபர் கிடைக்க போகுது, பிளஸ் ப்ரீ பேமெண்ட் பண்ணீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணி நீங்க இந்த டிஸ்கவுண்ட்ஸ் அவைல் பண்ணிக்கோங்க. ஆனா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன்னு சொன்னால அந்த லிங்க் மூலமா நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்டே உங்களுக்கு 25 rupees கேஷ் பேக்கா கிடைக்க போகுது. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்க போகுது. இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இப்போ நான் இங்க உங்களுக்கு காமிக்க போற பிராண்ட் இது மட்டும் தான் கிடையாது, மாமாஆர்த் இது நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. எந்த பிராண்ட்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு நார்மல் பிரைஸ்ல இருந்து கட் டவுன் பிரைசஸ்லயும் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம தனியா ஆன்லைன் ஷாப்பிங் மூலமா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க கேஷ்பேக்காகவும் வாங்க போறீங்க. ஸோ எப்போ நீங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த கோபைசா மூலமா போறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் என்னுடைய ஃபேவரட்டான 5 விஷயங்கள் அட் த மொமெண்ட் இந்த பிராண்ட்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா என்ன என்ன அப்படின்றது நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இது வந்து எப்பயுமே என்கிட்ட இருந்துட்டே இருக்கிற ஒரு விஷயம் ஃப்ரம் மாமாஆர்த். இது வந்து மாமாஆர்த்தோட உப்டன் ஃபேஸ் வாஷ். இந்த உப்டன் ஃபேஸ் வாஷ் வந்துட்டு நான் மாமாஆர்த் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணதுல இருந்த ஒரு ப்ராடக்ட். முத முதல்ல அப்பவே அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல பிடிச்சு விழுந்தது தான். இப்போ வரைக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கு. இதை ஃபேஸ் வாஷா யூஸ் பண்ணுவேன், ஃபேஸ் ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுல வந்துட்டு லைட்டா சின்ன சின்ன கிரானியூல்ஸ் இருக்கு, அது வந்து அழகா உங்களுடைய ஸ்கின்ன வந்து ஸ்க்ரப் பண்ணி அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து என்னோட ருட்டீன்ல நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அதுவே எனக்கு வந்து அழகா இது காலி ஆயிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே என்னுடைய ஒரு ஸ்கின் கேர் ருட்டின் ஸ்லாஷ் அந்த வேனிட்டி ஏரியால இது இருந்துட்டே இருக்கணும். இது காலியாக போகுது அப்படின்னாலே நான் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுப்பேன். இது என்னுடைய அவ்வளோ ஒரு அப்சல்யூட்டான ஃபேவரட்டான ஒரு விஷயம். இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுடைய ஸ்கின்ன ட்ரை ஆக போகிறது கிடையாது, ரொம்ப டோர் பண்ணவும் போகிறது கிடையாது, அண்ட் ரொம்பவே ஜென்டிலாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அழகாக டீப்பாக கிளென்ஸ் பண்ண உங்களுடைய டெட் ஸ்கின் செல்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணி. அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸுமே எனக்கு பிடிச்ச இன்கிரீடியன்ஸ், மஞ்சள் அண்ட் குங்குமப்பூ, இது ரெண்டுமே என்னுடைய ஸ்கின்னுக்குமே நல்லது பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனாலுமே வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் என்னுடைய ஸ்கின்னுக்கு அழகாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்தது ரீசெண்டாக எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது தான் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாய் பாய் ஓபன் போர்ஸ் ஃபேஸ் க்ரீம். இதில் வந்து ரோஸ்ஹிப் அண்ட் நயசினமைட் இருக்கு. இது நான் ரொம்ப நாள் முன்னாடியே வந்து யூஸ் பண்ணேன், அப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருந்தது. இது இப்போ ஆல்மோஸ்ட் காலி. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து வைட்டமின் சி ப்ராடக்ட் ஹாலரோனிக் ஆசிட்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு அது ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய இந்த போர் சிச்சுவேஷனில் எனக்கு ரொம்ப ஓப்பன் போர்ஸ் கிடையாது, பட் நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன்னு வைங்களேன் எனக்கு அந்த போர்ஸ்லாம் வந்து நல்லா ஓப்பனாக பார்க்கறது தெரியும். ஸோ
நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month வந்து ஜிம் போக ஆரம்பித்தேன். ஸோ ரொம்ப ஆப்வியஸாக வந்துட்டு அந்த போர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. ஸோ மார்னிங் டைம் ஸ்கின் கேர் ரூட்டினில் எனக்காவது என்னுடைய போர்ஸ் ரொம்ப ஓப்பன் அப்பாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா, 2 நாள் கண்டினியூஸாக மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்துட்டு இந்த ஒரு போர் டைட்டனிங் ஃபேஸ் க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணிப்பேன். செம்ம ரிசல்ட் தெரியும், டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். போர்ஸ் ஃபுல்லாக மறையாது, பட் அதனுடைய சைஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரியும் சின்னதாக இருக்கிறதுல. ஸோ கண்டிப்பாக இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஓப்பன் போர்ஸ், லார்ஜ் போர்ஸ்னால வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இல்லை அது எனக்கு பிடிக்கல, அது கொஞ்சம் சின்னதாக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இது ஓவரால் என்னுடைய ஸ்கின்னை வந்துட்டு டெக்ஸ்சரை வந்து சரி பண்ணுது. இதில் நயசனமைடு இருக்கு அப்படின்றதுனால அந்த ஆக்னே மார்க்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அது இல்லாமல் எனக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணவொடனே ஃபேட் ஆகிறது வந்து கொஞ்சம் விசிபிளாக தெரிஞ்சது. ஸோ கண்டிப்பாக இது நான் வந்துட்டு என்னுடைய ஃபேவரட்ஸ் லிஸ்ட்ல இப்போ வைக்கிறேன். அடுத்தது இந்த பாடி லோஷன் ஃப்ரம் மாமாஎர்த். இது வந்து வைட்டமின் சி பாடி லோஷன். இதில் வைட்டமின் சி அண்ட் ஹனி இருக்கு. இதில் இருக்கக்கூடிய எல்லா வேரியன்ட் பாடி லோஷன்ஸுமே என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். எனக்கு வந்துட்டு இது என்னுடைய ஸ்கின்ல ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், அண்ட் என்னுடைய ஸ்கின்ல இது ரொம்ப நேரம் ஹைட்ரேட்டடாகவும் பார்த்துக்கும். அண்ட் இது எனக்கு இன்னொன்று பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய குவான்டிட்டினால தான் என்னோட டேபிள்லேயே நான் வந்து வச்சுப்பேன். ஓகேவா, எப்பெல்லாம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகிற மாதிரியோ இல்லை ஏதாவது க்ரீம் வேணுன்ற மாதிரியோ தோணுதோ அப்போ கொஞ்சமாக எடுத்து அப்படியே செக் பண்ணி தேய்ச்சி நான் அதுவும் இல்லாண்டுப்பேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப அந்த ஒரு வாசனை வந்து ரிஃப்ரெஷிங்காக நல்லாயிருக்கும். இதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து ரோஸ் வேரியன்ட் ட்ரை பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதனுடைய வாசனை ரிஃப்ரெஷிங்காக மைல்டாக அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னுடைய ஒரு ஃபேவரட்டான பாடி லோஷன் கேட்டகரியில் வர்றது இந்த மாமாஎர்த்தோட பாடி லோஷன் ரேஞ்ச். அடுத்தது மேக்கப்பில் வந்து நான் ரெண்டு வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து ரீசன்ட் ஃபேவரட்ஸ். ஒன்று வந்துட்டு இந்த காம்பாக்ட் பவுடர். இது வந்து மாமாஎர்த்தோட க்ளோ ஆயில் கண்ட்ரோல் காம்பாக்ட். ஸோ பேசிக்லி இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கின்னை வந்துட்டு க்ளோ கொடுக்க வைக்கிற மாதிரியான ஒரு காம்பாக்ட். இப்போ என் முகத்தில் நான் இதான் வந்து போட்டிருக்கேன். ஆமாம், இதான் போட்டிருக்கேன். இதுலேயே 4 ஷேட் வருது. டஸ்கி ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரியான ஷேடும் இவங்க ரேஞ்சில் ஒன்று இருக்குது. ஷேட் நம்பர் 4. இப்போ நான் இங்கே காமிக்கிறது ஷேட் நம்பர் 3. ஆல்சோ இதில் SPF 30 இருக்குது. ஸோ ஒரு நாளில் நடுவில் நீங்கள் வந்து உங்களுடைய முகத்தை வந்து ஃப்ரெஷன் அப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் மேட்டிஃபைடாகவும் தெரிய வைக்கிறதுக்கு, ப்ளஸ் சன் ப்ரொடெக்ஷனோடையும் இருக்க வைக்கிறதுக்கு இந்த காம்பாக்ட் பவுடர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 4 வந்து என்னுடைய பேக் பேக்லேயும் இருக்குது. நான் இங்கே வெளில போகிறேன்னா அப்போ எடுத்து டாப் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி. ஸோ இன்றைக்கி இந்த லுக்குக்கு வந்து நம்பர் 3 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பஃபோடு வருது, ஒரு கண்ணாடியோடு இருக்குது, ஷேடும் வந்துட்டு நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் பார்க்க தான் லைட்டாக இருக்குது, பட் இதில் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது இதனுடைய ஷேட். ஸோ யா, கண்டிப்பாக இந்த காம்பாக்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது இது வந்து எல்லாரும் அவசியம் வாங்க வேண்டியது. இதில் நீங்கள் எது வாங்குறீங்களோ இல்லையோ இது வாங்குங்க. யூ ஆர் கோயிங் டு பி சர்ப்ரைஸ் அண்ட் ஹாப்பி. நீங்கள் வந்து ஒரு லிப்ஸ்டிக் விரும்பியா இல்லைனா கூட இது வாங்கலாம். ஏன்னா அந்த லிப் டிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, உங்கள் வாயில் கொடுக்கறது அது வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து மாமாஎர்த்தோட மாய்ஸ்சர் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக 2 ஷேட்ஸ் இதில் ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து கேண்டி ஃப்ளாஸ் பிங்க், இன்னொன்று வந்து ப்ளம் பஞ்ச். இது ரெண்டு ரொம்ப பிடிக்கும். ரெட் மாதிரி போகிறேன் அப்படின்னா நான் வந்துட்டு இது போய்ப்பேன். ராஸ்பெரி ரெட் இல்லை இன்னொரு ரெட் கூட இருக்குது, அந்த ரெட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸ்கார்லெட் ரெட் நினைக்கிறேன். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்னுடைய லிப்ஸில் நான் இதான் போட்டிருக்கேன். இதுவும் இன்னொரு ஒரு கலரும் ஆக்சுவலி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது அப்படியே ஸ்மூதாக வெல்வெட் மாதிரி கிளைட் ஆகும் கைஸ். ஓகேவா, செம்ம பிக்மெண்டட். இன்னொன்று எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா இதனுடைய லிப்ஸை வந்துட்டு ட்ரை ஆக்கவே ஆகாது. அண்ட் அதனுடைய சாயம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ண அப்புறம் அந்த லிப்ஸில் அந்த ஸ்டெயின் வந்து அழகாக வந்து எனக்கு ஒட்டியிருக்கு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த லிப்ஸ்டிக்ஸில். அண்ட் லாங் ஸ்டேயும் இருக்குது, மேட் ஃபினிஷும் கொடுக்குது. மாஸ்க்லாம் போடுறேன்னா இது வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இதிலே வந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் இருக்குது, அதுவும் வந்து சூப்பராக இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி இது நான் சொல்லுவேன், லைட்டாக உங்களுக்கு வந்து இது லிக்விட் லிப்ஸ்டிக்கோடு லைட்டாக கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா இது வந்து புல்லட் லிப்ஸ்டிக் க்ரீம் லிப்ஸ்டிக் வேரியண்ட்டில் வருது அப்படின்றதுனால. பட் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அது லைட்டாக மாஸ்கில் அப்படி இப்படி உறையுது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து உங்கள் வாயிலிருந்து அது மொத்தமாக போகிறதே கிடையாது. அண்ட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டீப்பர் ஷேட்ஸில் வந்து அந்த ஸ்டெயின் ரொம்பவே நல்லா தெரியுது அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வாயில் லிப்ஸ்டிக் அழகாக இருக்கிற மாதிரியே இருக்குது. நியூட் ஷேட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்கின் டோனுக்கு சூப்பராக ஒர்க் ஆகிற மாதிரியான கலர்ஸாக இருக்குது அதனுடைய அண்டர் டோன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சில் வரக்கூடிய எந்த கலர் வேணாலும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களுக்குமே, அதாவது எல்லா ஸ்கின் டோன் ஆளுங்களுக்குமே வந்துட்டு சூட்டபிளாக இருக்கிற மாதிரியான கலர்ஸோட தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ப்ளீஸ் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். நீங்கள் நல்ல லிப்ஸ்டிக் ஒன்று பார்த்துட்ருக்கீங்க, ஸ்டெயினோட வேணும் எனக்கு, அது லிப்ஸை வந்து ட்ரை ஆகாமலும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் லிப்ஸ்டிக்
ஃப்ரம் மாமாஎர்த் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது நான் ஹேண்ட் பிக் பண்ண டாப் 5 ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் மாமாஎர்த். எனக்கு வந்து டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து கோ டு மஸ்ட் ஹேவ்ஸ் மாதிரி இருக்கிறது. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த ப்ராண்டில் மட்டும் கிடையாது. இந்த ப்ராண்ட்லேயே வந்துட்டு நான் நிறைய ஃபில்டர் பண்ணி இப்போ பர்டிகுலராக இந்த டைம் ஆஃப் தி மந்த்துக்கு என்னுடைய ஸ்கின்னுக்கு என்னுடைய லைக்கிங்க்கு எது இருக்குது அப்படின்றத ஃபில்டர் பண்ணி தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன். இன்னுமே நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது எனக்கு இந்த ப்ராண்ட்லேருந்தே பிடிச்சது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு ப்ராண்ட்லேருந்து பிடிச்சதும் சிலது இருக்குது. நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிராண்ட் வைஸ் என்னுடைய ஃபேவரட்ஸ் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்சோ நான் சொன்ன மாதிரி அந்த கோபைசா ஆப் வந்து மறந்துடாதீங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கோபைசா யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எது நீங்கள் வாங்குறீங்க, அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், ஹோம் டெக்காராக இருக்கட்டும், வேறு எது வாங்குறீங்கனாலும் நீங்கள் வந்துட்டு கோபைசாவில் அந்த பிராண்ட் இருக்கா அப்படின்றது போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதில் இருந்துச்சுன்னா அது மூலமா வாங்கிக்கோங்க, உங்களுக்கு அடிஷ்னலாக பெனிஃபிஷியலாகவும் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. அண்ட் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது குவஸ்டின் நான் எங்கிட்ட கேட்கணும், எங்கிட்ட இருந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பேரோட தெரியப்படுத்துங்க அப்படின்ட்டு. அதில் ஒரு ரெண்டு குவஸ்டனுக்கு இன்னைக்கு நான் எப்போ ஆன்சர் பண்ண போகிறேன். ஓகே, சனோஃபர் அதான் அவங்களுடைய நேம்னு நினைக்கிறேன். சனோஃபர் அவங்க கேட்டிருக்காங்க, ஐ ஹாவ் ஸ்மால் பம்ஸ் இன் மை ஃபேஸ், கேன் ஐ யூஸ் பிளம்ஸ் கிரீன் டீ அண்ட் கிளைகாலிக் ஆசிட் டோனர்? எஸ், நீங்கள் தாராளமாக அது யூஸ் பண்ணலாம். டோனரால் மட்டும் போக போறது கிடையாது, நீங்க பொறுமையா உங்களுடைய ஸ்கின் கேர் ரூட்டின்ல AHAs எடுத்துட்டு வர பாருங்க. வெறும் கிளைகாலிக் ஆசிட் டோனரே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஆர்டினரி பிராண்ட்ல எல்லாம் இருக்கு, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, அது கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ரொம்ப ஸ்டப்பனா இருக்குன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கிறது வந்து அட்வைசபிள். பட் எனக்கு இந்த மாதிரி பம்ப்ஸ் இருந்தபோதோ மிலியா இருந்தபோதோ AHAs அண்ட் BHAs வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓகே, சுபி அவங்க கேட்டிருக்காங்க, ஸ்வெட்டி பிளஸ் ஆயிலி ஸ்கின்னுக்கு அஃபோர்டபுளான சன்ஸ்கிரீன் சொல்லுங்க, அண்ட் இட் ஷுட் நாட் லீவ் எனி ஒயிட் காஸ்ட். ஓகே, வென் இட் கம்ஸ் டு சன்ஸ்கிரீன் நிறைய அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் கிடையாது, முக்கியமாக ஆயிலி அண்ட் ஸ்வெட்டி ஸ்கின்னுக்கு. லோட்டஸில் ஒரு சன்ஸ்கிரீன் இருக்கு, அதுவே உங்களுக்கு 400 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். மேட் ஜெல் சன்ஸ்கிரீன் அது, அது சூப்பராக ஒர்க் ஆகுது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ட்ரான்ஸ்பர் லைட்டான ஒரு மில்கி ஒயிட் டீ டிரான்ஸ்பரன்சியில் இருக்கும், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆயிலி ப்ளஸ் ஸ்வெட்டி ஸ்கின்னுக்கு. அதை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா எக்ஸ்பென்சிவாக தான், அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி ஆக்சுவலி நமக்கு சன்ஸ்கிரீன்ஸ் மார்க்கெட்டில். நான் சன்ஸ்கிரீன்றது வந்துட்டு முகத்தில் சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது. அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ட்ரை ஸ்கின் ஆளுங்களுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் ஆயிலி டு ஸ்வெட்டி ஸ்கின் ஆளுங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி தான். அதில் மட்டும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்களேன், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் லைக் டோனர் இல்லைனா சீரமை கட் பண்ணிவிட்டு அந்த காசை தூக்கி சன்ஸ்கிரீனில் போட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணோன்னா மாமாஎர்த்லேயே ஒரு ஜெல் சன்ஸ்கிரீன் இருக்குது, அது ட்ரை பண்ணலாம். எதுனாலும் ஜெல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, க்ரீம் மாதிரி இல்லாமல் லோஷன் மாதிரி இல்லாமல் ஜெல் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு அளவுக்கு ஆயிலியாவோ இல்லைனா ஸ்வெட்டியாவோ ஆகாத மாதிரி பார்த்துக்க போகுது. ஸோ கைஸ், இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. என்னுடைய அப்கமிங் வீடியோஸ்ல நான் அதுக்கு ஆன்சர் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட நான் கிளம்புறேன், உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை.